ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிராகன் தமிழா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போக்கிமான டாப் 10 க்யூட் போக்கிமான பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காம டிராகன் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் வர எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்பர் 10 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்மேண்டர். அதோட அழகான பெரிய கண்களும் அண்ட் அதோட சின்ன சின்ன சைடில் இருக்கிற டீத்தும் அண்ட் முக்கியமாக அதோட டைனோசர் டிசைனும் தான் பார்த்தீங்கன்னா, சார்மேண்டர் கண்டிப்பாக ஒரு முக்கியமான க்யூட் போக்கிமான்னு காட்டுது. அண்ட் அதோட வாலில் இருக்கிற நெருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா அதோட ஹெல்த் ரொம்பவே நல்லா இருக்குன்னு அர்த்தம். அண்ட் அதே நெருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருந்ததுன்னா அதோட ஹெல்த் ரொம்பவே மோசமாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம போக்கிமான் அனிமலே பார்த்துருப்போம், தன்னோட ட்ரெயினர் தான் கண்டிப்பாக வாக்கு தருவேன்னு அதுக்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பான். அதுக்காக பார்த்திங்கன்னா சார்மேனர் ஒரே இடத்துலேயே அவனுக்காக வெயிட் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஆஷும் ப்ராக்கும் போயிட்டு அதை காப்பாற்றி கூப்பிட்டு வருவாங்க. அண்ட் சார்மேனர் பார்த்திங்கன்னா ஆஷோட டீமில் சேர்ந்துடும். ஸோ சார்மேனர் பார்த்திங்கன்னா ஒரு அழகான போக்கிமான் மட்டும் இல்லாமல் நன்றி உள்ள ஒரு போக்கிமான். நம்பர் 9 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமல்கா. அனிமில் பார்த்திங்கன்னா ஐரிஸ் ஒரு ஃபீமேல் எமல்காவை பிடிப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டான சியர்ஃபுல்லான ஒரு போக்கிமான். எமல்கா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளைங் ஸ்குரில் கிரியேச்சர். அதோட அழகான ரவுண்ட் பிளாக் ஐஸும் எமல்காவோட சீக்ஸை சுற்றி இருக்கிற அந்த எல்லோ கலர் பிரைட் டாட்டும் பார்த்திங்கன்னா அதோட அழகு இன்னும் அழகு சேர்க்குது. அண்ட் எமல்கா பார்த்திங்கன்னா தன்னோட அழகான பெரிய சீக்ஸ்லேருந்து தான் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணி வைக்கும். நம்ம பிகாச்சு மாதிரி டாப்பனன் மேலே பார்த்திங்கன்னா அது மேலே பறந்துட்டு இருக்கும் போது எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணும். ஸோ எமல்கா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு க்யூட்டான போக்கிமான். அண்ட் நம்பர் 8 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்பசார். பார்த்தீங்கன்னா போக்கிமான் ஃபேன்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் போக்கிமான்னு சொல்லலாம். புல்பசார் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் அண்ட் பாய்சன் டைப் போக்கிமான். அண்ட் அதோட பெரிய கண்கள், அதோட டீத், அதோட பின்னாடி இருக்கிற அந்த பெரிய சீட், அண்ட் அந்த பெரிய சீட் தான் பார்த்தீங்கன்னா புல்பசாருக்கு எனர்ஜி கொடுக்குது த ஃபோட்டோ சிந்தசிஸ். அண்ட் புல்பசாரால் பார்த்தீங்கன்னா ஐவிசார் அண்ட் மீனசாராக மாற முடியும். ஆனால் புல்பசார் தான் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேயுமே க்யூட்டஸ்ட் ஃபார்ம். ஸோ புல்பசார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு க்யூட்டான போக்கிமான். நம்பர் 7 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்பிக்ஸ். வல்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் டைப் போக்கிமான். அதோட ஃபாக்ஸ் லைக் டிசைனும் வல்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் ப்ரௌனில் இருக்கும். அண்ட் அதோட பெரிய ஐஸ், அதோட அழகான காது அண்ட் ஆர் கேர்ல்டு டைல்ஸ். அண்ட் வல்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா கலர்ல ஸ்டைலோட தான் பிறக்கும். அது வளர வளர தான் பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாறும். அண்ட் இந்த போக்கிமானால் பார்த்தீங்கன்னா நெருப்பை ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும். அண்ட் வால்பிக்ஸால் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்டோனை யூஸ் பண்ணி 9th எவால்வ் ஆக முடியும். அண்ட் ஆலோலன் ரீஜனில் இருக்கிற வால்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் வித் ப்ளூ ஐஸ். ஸோ ரெண்டு வால்பிக்ஸுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். நம்பர் 6 யார் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்குவடல். ஸ்குவடல் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட் அண்ட் பாசமான ஒரு டாட்டாய்ஸ் லைக் போக்கிமான். அண்ட் அதோட லைட் ப்ளூ ஸ்கின்னும் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரவுண்ட் ஷெல்லும் அண்ட் ஓவல் ஷேப் அதோட ஐஸும் மொத்தத்தில் வாட்டர் டைப் போக்கிமான்லேயே ஒரு அழகான போக்கிமான். அண்ட் ஸ்குவடல் பார்த்தீங்கன்னா 2 legs நடக்க முடியும். அண்ட் உண்மையான டர்டில்ஸ் மாதிரி அதுக்கும் அதோட ஷெல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் நம்ம ஆஷும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்குவடலில் தான் சூஸ் பண்ணலாம்னு நினைப்பார். பட் எல்லாருமே அவங்களோட போக்கிமானை சூஸ் பண்ணதுனால ஆஷுக்கு எந்த போக்கிமானுமே இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆஷ் பார்த்தீங்கன்னா பிகாச்சுவை கடைசியாக சூஸ் பண்ணுவார். அண்ட் அனிமில் பார்த்தீங்கன்னா ஆஷ் அந்த ஸ்குவடல் ஸ்குவாடுக்கு ஹெல்ப் பண்ணதுனால ஒரு ஸ்குவடல் பார்த்தீங்கன்னா ஆஷோட ஜாயின் ஆகிடும். அண்ட் மிச்சர் ஸ்குவடல் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டர்ஸாக மாறிடுவாங்க. ஸோ ஸ்குவடல் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்பவே க்யூட்டான அண்ட் பாசமான ஒரு போக்கிமான். நம்பர் 5 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகிலி பப் தான். எல்லா போக்கிமான் ஃபேன்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் போக்கிமான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகிலி பப் தான். ஜிகிலி பப் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக இருக்கும். அதோட ரவுண்ட் பால் ஷேப் ஆகட்டும், அதோட க்ரீன் ஐஸ், கேட் லைக் இயர்ஸ் ஆகட்டும், சுருக்கமாக சொல்லணும்னா ஜிகிலி பப் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட் போக்கிமானுக்கு என்னெல்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட இருக்குது. அண்ட் ஜிகிலி பப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக பாடும். பட் பெரியவங்க சொல்கிற மாதிரி எப்படி அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தம் இருக்குன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிகிலி பப் என்ன தான் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தாலும் என்ன தான் பீசஸ் இல்லாத மாதிரி பாடினாலும் இதோட பாட்டை கேட்டாலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூங்கிடுவாங்க. அண்ட் அதை பார்த்து பார்த்தீங்கன்னா ஜிகிலி பப்க்கு ரொம்பவே கோவம் வந்துடும். ஸோ அவங்க மூஞ்சில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் மாதிரி இது கிறுக்கி விட்டுட்டு போயிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகோ ஆபத்து நெறிஞ்ச ஒரு போக்கிமான். நம்பர் 4 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோகபி. டோகபி பார்த்தீங்கன்னா ஒரு எக் லைக் போக்கிமான். அதோட அழகான சின்ன ரவுண்ட் பாடி அண்ட் அதோட ஸ்மால் ஓவர் லைஸ். அண்ட் டோகபி பார்த்தீங்கன்னா ஷெல் டிசைனில் இருக்கும். அதோட ஷெல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ரெட் அண்ட் ப்ளூ ஸ்ப்ளாச்சஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோகபியோட அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்குதுன்னு தான் சொல்லணும். அண்ட் டோகபியோட தலையில் பார்த்தீங்கன்னா நிறைய கர்வ்ஸ் இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஒரு அன்பான ஒரு போக்கிமான். அண்ட் பார்க்க எக் மாதிரி இருக்க ஆம்லெட் போடலான்னு நினச்சிங்கன்னா டோகபியால் அதோட ஸ்பைக்ஸ்லேருந்து பாய்சனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் டோகபி பார்த்தீங்கன்னா தன்னோட எக்லேருந்து ஃபஸ்ட்டு வெளில வந்த உடனே யாரை பார்க்குதோ அவங்ககிட்ட தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெட்டாக இருக்கும். அண்ட் நம்பர் 3 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூ. மியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேரான ஒரு போக்கிமான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூ 2 வந்து பார்த்தீங்கன்னா மியூலேருந்து எவால்வ் ஆச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் மியூ 2 பார்த்தீங்கன்னா மியூவை க்ளோன் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு போக்கிமான். மியூக்கு பார்த்தீங்கன்னா எவல்யூஷனரி ஃபார்ம்ஸே கிடையாது. அண்ட் மியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டான ஒரு போக்கிமான். அதோட டிசைன் ஆகட்டும், அதோட சின்ன லெக்ஸ், அதோட ஃபீட், அதோட இயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு க்யூட்டான போக்கிமானு காட்டுது. அண்ட் மியூ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போக்கிமான். போக்கிமான் ஃபேன்ஸாக இல்லாதவங்க கூட மியூவை பார்த்தா வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூ பார்த்தீங்கன்னா க்யூட் போக்கிமான் மட்டும் கிடையாது, அதோட ஃபர்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் போக்கிமானோட டிஎன்ஏ ட்ரேசஸும் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அட்டாக்ஸையும் பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ண முடியும்.
நம்பர் டூ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவி. பல டைஹார்ட் ஃபேன்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ் போக்கிமான்னு சொல்லலாம். அண்ட் நம்மலாம் பார்த்தீங்கன்னா க்யூட் போக்கிமான் ஒரு லிஸ்ட் எடுத்தால் ஈவியை மென்ஷன் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா ஈவி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு க்யூட்டான ஒரு போக்கிமான். அண்ட் ஈவியோட எல்லா எவார்டு ஃபார்ம்ஸுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக க்யூட்டாக இருக்கும். நம்ம அவங்களோட எல்லா எவல்யூஷன்ஸுமே லிஸ்ட்டில் ஆட் பண்ணால் 80% பார்த்தீங்கன்னா ஈவியோட எவல்யூஷன் ஃபார்ம்ஸ் தான் இருக்கும். ஏன்னா எல்லா ஃபார்ம்ஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அண்ட் ஈவியோட ப்ரௌன் பர் ஆகட்டும், அதோட புசு புசுன்னு இருக்கிற அந்த டெய்ல் ஆகட்டும், அதோட ஓவர் ஐஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர அழகாக இருக்கும். அண்ட் ஈவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டைப் போக்கிமான் தான். என்ன தான் நார்மல் டைப் போக்கிமானாக இருந்தாலும் ஈவியால் பார்த்தீங்கன்னா 8 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் எவால்வ் ஆக முடியும். ஈவின்ற நேமே பார்த்தீங்கன்னா எவல்யூஷன்ன்றது தான் பார்த்தீங்கன்னா குறிக்குது. ஸோ ஈவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டான ஒரு போக்கிமான். ஒன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாச்சு. க்யூட் போக்கிமான் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாச்சு மட்டும்தான். அண்ட் நம்ம எல்லாருக்குமே போக்கிமான் சொன்னாலே ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா பிகாச்சு மட்டும்தான். பிகாச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான ஒரு போக்கிமான் தான் சொன்னோம். அதோட புசுக்கு புசுக்குன்னு இருக்கிற அந்த சீக்ஸ் ஆகட்டும், அதோட அழகான காது, அதோட லைட்னிங் போல்ட் ஸ்டைலில் இருக்கிற அதோட டேக், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிகாச்சு தான் இந்த போக்கிமான் யூனிவர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த க்யூட்டஸ்ட் போக்கிமான்ற மாதிரி காட்டுது. பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலர் ஆயிடுச்சு. பிகாச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. அண்ட் பிகாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மவுஸ் டைப் போக்கிமான். இந்த டாப் 10 போக்கிமான்ஸ் மட்டுமே கிடையாது, இன்னும் போக்கிமான் யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏராளமான க்யூட் போக்கிமான்ஸ் இருக்குது. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர க்யூட்டாக தான் இருப்பாங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா போக்கிமான்னாலே அது பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட் நன்றி உள்ள ஒரு கிரியேச்சர்ஸ். எல்லா போக்கிமானுமே க்யூட் தான். போக்கிமானோட க்யூட்னஸ் அதோட குணத்தில் இருக்குது தானே தவிர மற்றபடி அதோட அப்பியரன்ஸில் கிடையாது. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போக்கிமானுக்கு அழகு தேவையில்லை, மறக்காமல் திருங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல்ல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.